हाय वीवर्स, वेलकम बैक टू पीवीएस हाशनी चैनल। वन वीक मरुपडियो नम्बर चैनल संदिक्कलाम। इप्पो नम्ब एन्ना पाक्क पोरोम अप्पडिना ऑनलाइन जॉब पत्ती पाक्कलाम। इप्पो ऑनलाइन जॉब वंदु मोस्टली नम्ब नरिया वेबसाइट अंड आप्स पात्तिरुक्कोम। अदला वेबसाइट ला इंटरनेशनल लेवल ला इरुक्क आप्स पात्तोम। नम्ब एप्पडिना ओरु डॉलर कॉइन्स अंद मारी कलेक्ट पण्णिट्टु इरुंदोम। इप्पो वंदु पात्तींग अप्पडिना ओरु इंडियन मेड वेबसाइट पाक्क पोरोम। नल्ला सेक्यूरान वेबसाइट दा, सूपरा अमाउंट वंदु एर्न पण्ण मुडियुम। இது வரைக்கும் நீங்கள் வெப்சைட்டில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணாலும் ஒன் வீக்கு ஒரு 500 to 1000 மினிமம் ஆர் மேக்ஸிமம் இவ்வளோ தான் நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு 10 days ஒரு 5000 rupees எப்படி கெயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மினிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 6 days கெயின் பண்ணலாம் 5000. அப்படி இல்லைனா 10 days நீங்கள் 5000 வந்து கெயின் பண்ண முடியும். அதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது பே அவுட்டில், அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃபும் காமிக்கிறேன். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெப்சைட் வந்து இப்போ கூகுளில் போய்க்கோங்க. கூகுளில் போயிட்டு 4 rupees கிளிக் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த வெப்சைட் வந்து காமிக்கும், செகண்ட் இதில் இருக்குது. இப்போது அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ் 500 rupees கிடைக்கும். மீதி 4500 rupees நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அது என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் கேப்சா டைப்பிங். கேப்சா வந்து மேலே கொடுத்துருவாங்க, அல்ஃபபெட் அண்ட் நம்பர்ஸில் இருக்கும். அந்த கேப்சா வந்து 33 seconds அப்படிலாம் 35 seconds நம்ம டைம் லிமிட் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைம் பேஸ்டில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போது ஒரு நாளைக்கு வந்து ஒன் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 captchas வரும். ஸோ நீங்கள் அந்த 50 captchas முடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு 400 to 500 rupees கிடைக்கும். லிமிட்டே ஒரு நாளைக்கு 50 captchas தான். நெக்ஸ்ட் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீதி 50 captchas வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து 24 hours அந்த மாதிரி இல்லை. இப்போது நம்ம இன்றைக்கி நைட்டு ஒரு 10 o'clock வந்து கேப்சா முடித்தோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் கூட நீங்கள் 8 o'clock அந்த மாதிரி கேப்சா பண்ணிக்கலாம். இல்லை 12 o'clock மேலே, நைட்டு 12 o'clock மேலே நீங்கள் கேப்சா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து கால்குலேஷன் மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி அப்படின்னு இருக்குது. டேட்டா என்ட்ரியில் என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தாலே போதும். அதுக்கானது மினிமம் 5 rupees நம்மளுக்கு கிடைக்கும். டேட்டா என்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து 5 jobs கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் மாதிரி தான் இருக்கும். இப்போ டெய்லி யூஸில் நம்ம ஃபோன்லேயே ஏற்கனவே இருந்திருக்கலாம், அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இதில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணி இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா, இந்த வெப்சைட் மூலயமா அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ளே ஸ்டோரில் தான் கிடைக்கும். ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிவிட்டு ஒரு 30 seconds நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இப்போ அதுக்கான அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைனப் இந்த பேஜ்குள்ளே போனாலே இன்றைக்கி வந்து எத்தனை பேர் யார் யாரெல்லாம் பே அவுட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே ரைட் சைடில் உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கும் போதே நிறைய பாப்பப் வந்துட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இப்போ நம்ம சைன் அப் பண்ணலாம். உங்கள் ஃபுல் நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், உங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கிறதுனால என் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து 3430 ருபீஸ், கிளிக்ஸ் வந்து 3 கிளிக்ஸு. அப்படின்னா என்னென்னா, இது வந்து ரெஃபரல் பேஸ்டு. இப்போ வந்து நான் இதோ என்னோடய லிங்க்கு வந்து காப்பி பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க ஜஸ்ட்டு வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே போதும், என்ன வெப்சைட் என்னன்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து 1 கிளிக்னு வந்து 10 ருபீஸ் ஆட் ஆகிடும். அதுவே கிளிக் பண்ணி அவங்க சைன் அப் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 100 ருபீஸ் ஆட் ஆகும். இப்போ டாஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் டேட்டா என்ட்ரி, அப்புறம் கேப்சா டைப்பிங், அதெல்லாம் மொத்தமாக ஓவராலாக சேர்ந்து எத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இங்கே காமிக்கும். பாருங்கள் உங்களோட வேலைலாம் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறது, ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, கேப்சா என்ட்ரி, டேட்டா என்ட்ரி, சோஷியல் மீடியா ஜாப். சோஷியல் மீடியா ஜாப் அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட்டு இதோ இங்கே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, ஏர்ன் 250 கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் மேனுவல் வெரிஃபிகேஷன் ரெக்வயர்ட், மேனுவல் வெரிஃபிகேஷன் ஜென்ரலி டேக் 48 hours, ப்ளீஸ் பி பேஷண்ட். இங்கே பாருங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஜஸ்ட்டு அதை வந்து ஸ்டேட்டஸாக வைக்கணும் இந்த வெப்சைட்டை பற்றி. இங்கே பாருங்கள் இங்கேயும் அவங்க கொடுத்துருப்பாங்க, இது போஸ்ட் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தாலே நீங்கள் போதும். இங்கே எப்படி பண்ணணும் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் 1 டேக்கு நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்க போகிறீங்க. வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அப்லோட் யூடியூப் வீடியோ, யூடியூப் சேனல் யார் யார் வச்சுருக்கீங்களோ, அப்படி இல்லை சேனல் இல்லைன்னா புதுசாக க்ரியேட் பண்ணி, இப்போது இதில் இந்த வெப்சைட் மூலமா, இந்த லிங்க் மூலமா கொடுத்தீங்க அப்படின்னா, அதில் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான அமௌண்ட் வரும். இப்போ இதெல்லாம் பண்ணணும், யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இதில் என்ன ஆப்ஷன் உங்களால் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன் பண்ணால் போதும். எல்லாருமே வாட்ஸ்அப் வச்சுருப்பீங்க, ஸோ அதுக்கு ஸ்டேட்டஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேஸ்புக்கில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து அப்படியே போஸ்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண போகிறீங்க. மோஸ்ட்லி இது மூணுமே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம், ஸோ அதை வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் ஆப், இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஆப் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த மாதிரி ஆப் இருக்குது, 1, 2, 3. இப்போது இங்கே வந்து சர்வே ஜாப்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணணும் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஆப்பை வந்து சைன் அப் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப் மட்டும் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள் எத்தனை ஆப் கொடுத்துருக்காங்கன்னு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. இப்போது 16 ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. 16ல் இது வந்து சர்வேவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த 16ல் நீங்கள் 10 வந்து பண்ணால் போதும், அது சர்வேவாகவும் இருக்கலாம் இல்லை ஆப்பாகவும் இருக்கலாம். 10 வந்து நீங்கள் பண்ணால் போதும். எதுக்காக இப்படி நான் 10 வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்கள் பே அவுட் எடுக்கிறதுக்காக. இப்போது இவங்களுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் நீங்கள் 10 ஆப் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், இல்லைனா சர்வேவாகவும் இருக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ரெண்டுமே சேர்த்து 10 வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கேப்சா என்ட்ரி ஜாப், இப்போ நம்ம ஜாப்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் லோட் ஆகிட்டு வருது. இங்கே பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ ஜஸ்ட்டு நம்ம அதை வந்து டைப் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன். கொடுத்ததும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் 11 ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. இப்போது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு போய் இந்த மாதிரி நீங்கள் கேப்சா என்ட்ரியை வந்து டைப் பண்ணிக்கலாம்.
நீங்கள் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த அமௌண்ட்டும் போகாது, எதுவும் ஆகாது, மறுபடியும் ரீகேப்சா வந்து கொடுப்பாங்க. ஸோ எந்த கவலையும் இல்லை. இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கான கேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தேன், மீதி வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறதுக்காக 3 கேப்சா வச்சுருந்தேன். ஸோ இப்போ அந்த 3 முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், முடிஞ்சதுக்கப்புறம் நான் வரதை வந்து டைப் பண்ண அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 50 கேப்சா இருக்கும். 50 கேப்சா டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், யூ ஹாவ் ரீச் யுவர் கேப்சா ஜாப் லிமிட் ஃபார் டுடே. நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தனால உங்களுக்கு லாஸ்ட் 3 கேப்சா மட்டும் விட்டு வச்சுருந்தேன், சரி உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ அந்த 3 கேப்சா வந்து டைப் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட்டு 4th கேப்சா வந்து டைப் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் வந்து 12 o'clock மேலே, நைட் 12 o'clock மேலே மறுபடியும் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஜாப். இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக 2 months பிஃபோர் தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெண்டிங்காக இப்போ இந்த வெப்சைட் தான் போயிட்டு இருக்கு. பாருங்கள் டேட்டா என்ட்ரி டாக்குமெண்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறத ஜஸ்ட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சப்மிட்னு கொடுத்துக்குறோம். பாருங்கள், 9 rupees எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டா என்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது லான்ச் பண்ணியே 2 months தான் ஆயிருக்கு. நீங்கள் எப்படி பேமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 5000 ரீச் பண்ணுறது 9 to 10 days ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அவங்க சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வாட்ஸ்அப் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அது ஒரு நாள் வேலை தான், ஒரே நாளில் வாட்ஸ்அப்லேயும் போஸ்ட் பண்ணிடலாம், நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஒரே நாளில் போஸ்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது, ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதும் அதுவும் அதே நாளில் நம்ம பண்ணிடலாம். ஒரே நாள் வேலை தான். 5000 ரீச் பண்ணதும் அன்றைக்கே நீங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பே அவுட் வந்து வந்துடும். இப்போ அந்த நான் வந்து காப்பி பண்ணது சரியாக காப்பி பண்ணியிருக்க மாட்டேன், அதனால் வந்து என்டர் டேட்டா டஸ் நாட் மேட்ச்னு வருது. காப்பி பண்ணும்போது கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. அந்த டாட்லேருந்து எல்லாமே இருக்கணும். ஃபஸ்ட்டு லைனில் அந்த வேர்ட்லேருந்து லாஸ்ட் லைன் அந்த டாட் வரைக்கும் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வரும், இல்லைனா எரர் தான் காமிக்கும். இன்றைக்கே உடனே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வந்து 10 days தான் பண்ண போகிறோம். ரொம்ப 2 months 3 months ட்ரை பண்ண போய் வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. 10 days ட்ரை பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆப் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து கெயின் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் டேட்டா என்ட்ரி. இப்போ உங்கள் ஃபோன் வந்து சைஸ் சின்னதாக இருந்தது அப்படின்னா இங்கே வந்து ஜூம் கொடுத்துருக்காங்க. ஜூம் கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இன்றைக்கோட கோட்டா எனக்கு முடிஞ்சது 24 hours கழித்து. 24 hoursனால் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நைட்டு 12 o'clock மேலே நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் ஆப் சொல்லிட்டேன், கேப்சா என்ட்ரி ஜாப் பார்த்தாச்சு, டேட்டா என்ட்ரி ஜாப் பார்த்தாச்சு, போஸ்டிங் ரிவ்யூ போஸ்டிங் ஜாப், சோஷியல் மீடியா ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ ரிவ்யூ போஸ்டிங் ஜாப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இது உடனே நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் 10 days யூஸ் பண்ணுங்கள், 5000 கெயின் பண்ணிவிட்டு ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் பே அவுட் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துக்கலாம். ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees எவ்வளோ வேணால் உங்கள் அமௌண்ட் வந்து வரலாம். நெக்ஸ்ட் இப்போ என் டேஷ்போர்டில் போய் பார்க்குறேன் எவ்வளோ அமௌண்ட் கெயின் பண்ணியிருக்கேன்னு. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3488 rupees கெயின் பண்ணியிருக்கேன். நான் பே அவுட் எடுத்ததுக்கப்புறமா இவ்வளோ ருபீஸ் வந்து 5 days வந்து கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் நான் 3 days ஒர்க் பண்ணேன் அப்படின்னா 5000 எனக்கு வந்துடும். இப்போ மை அக்கௌண்ட்
மை அக்கௌண்ட்டில் உங்கள் இமெயில் ஐடி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, கண்ட்ரி இதெல்லாம் கொடுத்து சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாஸ்வேர்டு, யூசர் நேம் உங்களுக்கு வேணும்னா செட் பண்ணிக்கலாம். அவங்க நீங்கள் பேமெண்ட் வந்து பே அவுட் எடுக்கும் போது இப்போ இந்த வெப்சைட் யார் யார் சைன் அப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மேலே வந்து மெசேஜ் மாதிரி ஒரு பாப்பப் மாதிரி வரும், இந்த பேரில் இருக்கவங்க இன்றைக்கி 5000 பே அவுட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த யூசர் நேம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு வந்து காமிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த வெப்சைட்டில் அவ்வளோதான், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்தியன் வெப்சைட் தான், இந்தியன் மணி தான் நம்ம வந்து கெயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ஜாபில் இன்னொரு சூப்பரான ஜாப் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ வர்ஸ், பபாய்.